Hi friends, welcome to my channel. சரிங்க ஸோ இன்றைக்கி எந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th month ஸ்கேன் பற்றி தாங்க நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். 9th month ஸ்கேனில் என்னெல்லாம் முக்கியமான சில விஷயங்கள் பார்க்குறாங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட 9th month ஸ்கேனை நான் உங்ககிட்ட காட்ட முடியாதுங்க, ஏன்னா என்கிட்ட 7th month ஸ்கேன் 9th month ஸ்கேனும் என்கிட்ட இல்லைங்க. ஸோ நான் எடுக்கலை, என் டாக்டரை எடுக்க சொல்லலை, அவங்களே பார்த்துட்டாங்க. ஸோ அதனால் என்கிட்ட ஸ்கேன் ரிப்போர்ட் இல்லைங்க. நான் வந்து அதில் என்னென்ன சில விஷயம் பார்த்தாங்க மெயினாக அப்படின்னு மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. ஸோ 9th month வந்து முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு 4 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் வந்து நம்மளோட கருப்பை வாய் வந்து ஓப்பன் ஆயிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது நம்ம சர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க, முக்கியமாக இதை பார்க்குறாங்க. அண்ட் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து ஹெட் அவுட் பொசிஷனுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. அதாவது ப்ரீச் பொசிஷன்ல இருந்து செஃபாலிக் பொசிஷனுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்குமே வந்து டெலிவரி கிட்ட தான், உங்களுக்கு டெலிவரி பிங் வந்த அப்புறம் தான் பாப்பா வந்து ஹெட் ஆன் பொசிஷனுக்கே வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஹெட் ஆன் பொசிஷன் 9th month வரலன்னா நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், உங்களுக்கு பெயின் வந்த அப்புறம் பாப்பா ஹெட் ஆன் பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. ஸோ அதை செக் பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து 9th month பாப்பா வந்து செஃபாலிக் பொசிஷனுக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ வந்து அதை செக் பண்ணுறாங்க. ரெண்டாவது விஷயம், பாப்பா எந்த பொசிஷனில் இருக்காங்கன்ட்டுனு. அண்ட் மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாசண்டா பொசிஷனுங்க. பிளாசண்டா வந்து ஆன்டீரியர் இருக்கா போஸ்டீரியர் இருக்கா, அந்த மாதிரி பிளாசண்டா பொசிஷன் செக் பண்ணுறாங்கங்க மூணாவது. அண்ட் நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அமினோயிக் ஃப்ளூயிடுங்க. ஸோ பனிக்குழு நீர் வந்து கரெக்டாக இருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்கங்க. ஸோ இந்த 4 விஷயம் தாங்க 9th month ஸ்கேனில் மெயினாக பார்க்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 9th month என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேங்க. ஸோ 9th month வந்துட்டாலே நம்மளை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வீக் பை வீக் கூப்பிட்டே இருப்பாங்க. வாரம் வாரம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், செக்கப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து மொதல் விஷயம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் வந்து கம்யூனிகேஷனே இருக்கணுங்க. ஸோ எப்போவுமே உங்கள் டாக்டர்கிட்ட வந்து ஒரு டச்லேயே இருந்துகிட்டே இருக்கணுங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து டெலிவரி பெயின் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் உடனே வந்து கால் பண்ணி அவங்ககிட்ட சொன்னால் அவங்க ஒன்று இமீடியட்டாக வர சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதா இருந்தாலும் உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் ஒரு டச்லேயே இருக்கணுங்க மொதல் விஷயம். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிபி சுகர் லெவல் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணுங்க, ஏன்னா வந்து நம்ம டெலிவரி கிட்டே வந்துட்டோம். ஸோ இந்த டைமில் வந்து பிபி சுகர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம பாப்பாவுக்கு அது நல்லது இல்லைங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் பிபி வந்து ஐ மீன் சுகர் சாப்பிட்றதும் சரி, இல்லை சால்ட் சாப்பிட்றதும் சரி, எல்லாமே கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிட்ணுங்க. ஸோ இது ரெண்டாவது விஷயங்க. அண்ட் மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணுங்க. நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும். உங்கள் டாக்டர் உங்கள் டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். பட்டர்ஃப்ளை போஸ் இதெல்லாம் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் அதை நிறைய பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் நிறைய பண்ணுங்க. இதாங்க. அண்ட் நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ணுங்க, ஏன்னா வந்து நம்ம வந்து டெலிவரி கிட்டே வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்டே இருந்தோம்னா நம்ம பாப்பா வந்து உள்ளே நல்லா வளர ஆரம்பிச்சிருவாங்கங்க. ஸோ அவங்க நல்லா வளர்ந்தாங்கன்னா நமக்கு டெலிவரி டைமில் கஷ்டமாக இருக்குங்க. ஸோ நம்ம பாப்பா வெளியில் வந்த அப்புறம் நம்ம பாப்பாவை குண்டாக்கிக்கலாம். இப்போ பாப்பா உள்ளே இருக்க வரைக்கும் நமக்கு கரெக்ட் வெயிட்டில் இருந்தாங்க, நமக்கு டெலிவரி டைமில் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு லைட் ஃபுட்ஸாகவே 9th month சாப்பிட்டு வர்றது நல்லதுங்க. ஸோ இதுங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 5வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணுங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ தளவு ஹாப்பியாக இருக்கீங்களோ அவ்வளோ தளவு ஈஸியாக டெலிவரி ஆகுங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப வரி பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி ஆகுறதுமே கஷ்டமாக இருக்குங்க. நீங்கள் வந்து ஹாப்பியாக இருந்தீங்கன்னா பாப்பா உங்ககிட்ட சீக்கிரமாக வந்துடுவாங்கங்க. அதுதாங்க உண்மை. நீங்கள் வந்து ஸோ டெலிவரி நினச்சி எதுவுமே நீங்கள் வரி பண்ண வேண்டாம். ஸோ 9th month இது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக இருங்க. பாப்பா நம்மக்கிட்ட சீக்கிரம் வர போகிறாங்க அப்படின்றது எப்பவுமே மனசில் வச்சுட்டு ஜாலியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க, அவ்வளோதாங்க. சரிங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களால் மீட் பண்ணுறேன். பாய்.